அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடிய ஆசனா வந்து மரிச்சாசனா இரண்டாம் நிலை. மரிச்சியாசனா அப்படின்னா மரிச்சியம்னா ஒரு சித்தரோட பேர், அந்த மாதிரி அந்த அவங்களோட பேரை வச்சு இந்த ஆசனா வந்து வந்திருக்கு. இதில் வந்து நிறைய நிலைகள் இருக்குது. முதலாம் நிலை வந்து ஏற்கனவே நம்ம செஞ்சு காமிச்சாச்சு, இப்போ வந்து இரண்டாம் நிலை. அதுக்கப்புறம் நிறைய நிலைகள்லாம் வந்து இருக்குது. இந்த பகுதியில் நம்ம வந்து மரிச்சியாசனா இரண்டாம் நிலை பார்க்கலாம். வாங்க, மரிச்சி ஆசனா இரண்டாம் நிலை அதோட பயிற்சி ஆசனங்கள் வந்து பார்த்துடலாம். கால்களை முன்ன நீட்டிக்கோங்க. இப்போ வலது காலை எடுத்து இதில் இப்படி வச்சுக்கோங்க. நல்ல காலை வந்து உள்ளே வரணும். இந்த குதிக்கால் வந்து நம்மளோட வயிற்று பகுதியில் இப்படி வர மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கால் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இப்படி இருக்கணும். கைகளை மேலே உயர்த்திக்கலாம். மூச்சு எடுத்துக்கிட்டே முன்னாடி குனிஞ்சிட்டு மூச்சு விட்டுடலாம். இதிலே இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையாக தளர்த்திக்கலாம். அதே மாதிரி இடது காலில் பண்ணிடலாம். இடது காலை எடுத்து இப்படி நல்லா வச்சுருங்க. இது நல்லா உள்ள தள்ளுனாதான் இந்த கால் வந்து இப்படி கீழே வரும். நிறைய பேருக்கு இப்படி கால் தூக்கி இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் நல்லா இப்படி உள்ள தள்ளிட்டு இதை அழுத்துற மாதிரி இப்படி வச்சுருங்க. இப்போ கைகளை மேலே உயர்த்திக்கலாம். மூச்சு எழுத்துக்கலாம். கீழே வரும்போது மூச்சு விட்டுடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி ஆசனம் 2. இப்போ கால்களை வந்து இப்படி மடக்கிக்கலாம். ஒரு காலை வந்து இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கி இந்த காலை கொஞ்சம் இப்படி நல்லா தள்ளி வைங்க. வச்சுட்டா நம்ம முன்னாடி குனியறதுக்கு வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். அதனால உங்களோட வயிற்று பகுதி நல்லா இப்படி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ அதே மாதிரி கைகளை மேல உயர்த்திட்டு மூச்சு எடுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். கால்கள் நீட்டிடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அதே மாதிரி இடது காலில் கால் வைக்கும் போது கொஞ்சம் இப்படி தள்ளி வைக்கணும். தள்ளி வச்சுட்டா முதுகு வந்து இப்படி நல்லா இப்படி வளையிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கைகளை மேலே உயர்த்திக்கலாம். மூச்சு எடுத்துக்கிட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அடுத்து பயிற்சி ஆசனம் 3. கால்களை வந்து மடிச்சுக்கோங்க. நார்மலா சப்பலங்கால் இல்லைன்னா சுக்காசனா இப்படி உட்காந்துக்கோங்க. இப்போ வலது கையை பின்னாடி கொண்டு வாங்க, இடது கையை பின்னாடி கொண்டு வாங்க. நல்லா இப்படி கட்டிக்கோங்க. உங்களோட இந்த எல்போ பகுதி இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்களோட முதுகு தண்டை நல்லா நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து மூச்சு எடுத்துக்கிட்டே முன்னாடி குனியலாம். கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க. உங்களோட நெற்றி பகுதி கீழே வரலாம். வரத்துக்கு முயற்சி பண்ணுங்க, வரலன்னா பரவாயில்ல. இதிலே இருக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தளர்த்திக்கலாம். கைகளை தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ ஆசனாவுக்கு போயிடலாம். மரிச்சி ஆசனா இரண்டாம் நிலை. இப்போ வலது கால் இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சு நல்லா இப்படி உள்ள வச்சுருங்க. அதுக்கப்புறம் இடது காலை வந்து இப்படி மடிக்கணும்.
மடிச்சிட்டா இந்த கால் வந்து இப்படி நல்லா இப்படி கீழே வரணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி உட்காந்துக்கோங்க. இப்போ நகர்த்திட்டீங்கன்னா உங்க உடம்பு நல்லா அப்படி முன்னாடி வரும். முன்னாடி வந்துட்ட அப்புறம் இடது கையை இந்த காலை தாண்டி சுத்தி வந்து பிடிக்கணும். இந்த கையை வந்து இப்படி திருப்பிக்கணும், திருப்பிட்டு வாங்க. அதே மாதிரி இந்த வலது கையும் திருப்பிக்கோங்க. பின்னாடி ரெண்டு கைகளை வந்து கோர்த்த மாதிரி இருக்கணும். கோர்த்துட்டு முன்னாடி வந்து குனியணும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தள்ளெடுத்திக்கலாம். பொறுமையா ஒவ்வொரு கையா கொண்டு வந்துருங்க. காலை வந்து தளர்த்திடலாம். ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்ப அப்படியே வந்து நம்ம இடது காலை பண்ண போறோம். இந்த கை மட்டும் கொண்டு வரும் போது மட்டும் கொஞ்சம் இப்படி திருப்பணும். இந்த ஷோல்டர் வந்து நல்லா இப்படி திருப்பிட்டீங்கன்னா கை வந்து இப்படி வரும். இப்படி கொண்டு வந்து இப்படி பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப அப்படியே பண்ணிடலாம். இடது காலை மடிச்சு நல்லா இப்படி உள்ள வச்சுக்கோங்க. வலது காலை இப்படி மடிங்க. மடிச்சுட்டு இந்த கால் வந்து நல்லா கீழே வரணும். இப்போ நல்லா இப்படி முன்னாடி குனிஞ்சுக்கோங்க. வலது கையை பின்னாடி சுத்தி வரணும். இடது கையை பின்னாடி நல்லா சுத்தி வந்துட்டு இது ரெண்டையும் கோத்துக்கோங்க. கை கோக்க முடியலன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் கை கொஞ்சம் சுத்திட்டு வாங்க. இப்படி நல்ல மார்பு பகுதியை நல்லா இப்படி விரிக்கணும். இப்படி மார்பு பகுதியை விரிக்கும் போது இந்த ஷோல்டர் வந்து இப்படி நல்லா இப்படி ரொட்டேட் ஆகும். ஆகும் போது உங்க கை வந்து நல்லாவே பின்னாடி போகும். போயிட்டு உங்க தலையை வந்து கீழே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. தள்ளர்த்திக்கலாம். கைகள் எடுத்துட்டு வந்துடலாம். காலில் தள்ளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது மரிச்சி ஆசனா இரண்டாம் நிலை. மாற்று ஆசனம் பார்த்துடலாம். நம்ம வந்து இந்த ஆசனம் வந்து முன்னாடி குனிகிற ஆசனா. ஸோ அதனால வந்து நம்ம முதுகை வந்து பின்னோக்கி வளைக்கணும். அவ்வளோதான். நீங்கள் இப்படியே கூட உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு கைகள் இப்படி வச்சுட்டு முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு நல்லா வந்து மார்பு பகுதி இப்படி விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு நல்லா இப்படி பின்னாடி வந்து பெண்ட் பண்ணு. சில வினாடிகள் இருந்துட்டு தளர்த்திக்கலாம். மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இன்னொரு முறை பண்ணிக்கலாம். நல்ல முதுகு தண்டை நேராக ஆக்கிடுங்க. மார்பு பகுதி விரிங்க. ஷோல்டர் நல்லா அப்படி நல்லா ரொட்டேட் பண்ணுங்க. பின்னோக்கி வளைச்சிருங்க. தள்ளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். பயிற்சி ஆசனா இரண்டாம் நிலையோட பயிற்சி ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பயிற்சி ஆசனங்கள் வந்து செய்யும் போது கொஞ்சம் நல்லா கவனம் தேவை. இது வந்து ஃபார்வர்ட் பெண்ட். ஃபார்வர்ட் பெண்டுங்கிறதுனால வந்து நீங்கள் வந்து கைகளை மேலே நல்லா உயர்த்திட்டு முதுகு தண்டை உங்களால் எவ்வளோ முன்னாடி வளைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வளைச்சிட்டா தான் இந்த ஆசனங்களை வந்து கொஞ்சமே உங்களுக்கு வந்து நல்லா வரும். இது பண்ணுறதுனால என்ன பயன்? இந்த ஆசனம் மரிச்சாசனம், அதாவது மரிச்சாசனமே மட்டும் இல்லை, எல்லா முன்னாடி குனிகிற ஆசனங்கள்லாம் பண்ணுறதுனால வந்து என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயிற்றுப்பகுதி வந்து நல்லாவே அழுந்த கொடுக்கும். உங்கள் வயிற்றுப்பகுதி உங்களோட தொடைப்பகுதியில் போய் அழுந்தோம். அழுந்திட்டு நம்ம தலையை வந்து கீழே வைக்கிறதுக்கு கீழே வைக்கணும். கீழே வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வரலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எந்த அளவுக்கு வர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பண்ணுங்கள். இந்த வயிற்றுப்பகுதி அழுந்துறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து வே நல்லா இருக்கும். மலச்சிக்கல்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். நம்மளோட சக்ராஸ் வந்து இங்கே இருக்குது. நம்ம மூலாதாரா சக்ரா, சுவாதிஸ்தான சக்ரா, மணிப்புர சக்ராலாம் இருக்குது. அந்த சக்ராஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து அந்த டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து எதுவுமே வராது.
அதே நேரத்தில் வந்து உங்களோட தோல் பட்டை வந்து நல்லாவே விரிவடையும். நம்ம கைகளை பின்னாடி கொண்டு வந்து சுற்றி வந்து நம்ம பிடிப்போம். பிடிக்கும் போது நம்ம என்ன ஆகும், தோல் பட்டை வந்து நல்லாவே இப்படி திரும்பும். திரும்புறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சில பேர் மேலே முதுகில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கூன் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி பண்ணிங்க, இந்த மாதிரி ஆசனாஸ்லாம் பண்ணிங்கும் போது என்ன ஆகும், உங்களோட அந்த ஸ்பைன் வந்து உங்களுக்கு நல்லாவே ஸ்ட்ரைட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த நெற்றி பகுதியை வந்து நம்ம வந்து கீழே வைப்போம். கீழே வைக்கிறதுனால நம்ம நெற்றி பகுதி அழுந்தும், இந்த இடத்துல சக்ராஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த இதே மாதிரி வந்து ஆசனம் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.